பாருங்கள், அது டைமண்ட் இங்கே மூணு லைனு, இங்கே மூணு லைன் போட்டாச்சு, இங்கே ரெண்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த லைன் பூரா போட்டாச்சு, மூணு மூணு நாட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் போட்டு முடித்தாச்சு, இங்கே கடைசியில் ரெண்டு போட்டாச்சு. இப்போ நம்ம டைமண்ட் ரெண்டு டைமண்ட் வர்ற அளவுக்கு நம்ம நாட் போடணும். இப்போ இதே இருக்கு பாருங்கள், இதில் ரெண்டு நாட்டு போட்டு இதை நம்ம இப்படியே நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலே பாருங்கள், இங்கே போட்டு வரலாம். இப்போ மூணு நாட்டு போட்டிருக்குறோம் நம்ம, அடுத்தது பாருங்கள் நாலு நாட்டு வரும். பாருங்க, இப்போ நாலு நாட்டு வந்திருக்கு, நம்ம இதுலேருந்து மூணு நாட்டு போடணும். இப்போ ரெண்டு நாட்டு, பாருங்க நமக்கு இங்கே ஒரு டைமண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டைமண்ட் வரணும். ஒரு சைடு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேங்க, அப்போ தான் புரியும் எப்படி வருதுங்கிறது. பாருங்கள் இந்த மாதிரி வரும், இங்கே ஒரு டைமண்ட், இங்கே ஒரு டைமண்ட் வரும்.
இதே மாதிரி இது ஃபுல்லும் பின்னிட்டு வந்துடலாங்க. இது வரை கடைசி வரைக்கும் இதே மாதிரி பின்னிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் மூளை திருப்பி நமக்கு மேலே கொஞ்சம் ஒரு டைமண்ட் ரெண்டு டைமண்ட் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு நாலு நாட்டு போட்டோம் இல்லைங்களா, ரெண்டு நாட்டை ஜாயின் பண்ணி இங்கே ரெண்டு நாட்டு இங்கே இந்த சைடில் ரெண்டு நாட்டு போட்டோம். இப்போ இந்த நாலு நாட்டில் வந்து இந்த ஒரு நாட்டை மட்டும் பிரித்து விட்டுடலாங்க. பிரித்து விட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த நாட்டில் வந்து ரெண்டு நாட்டு போட்டுக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ ஒரே கலரில் பிஸ்கட் நாட்டுக்கு ஒயரு ரெடி ஆயிடுச்சு. இந்த கடைசி ஒயரையும் இந்த கடைசி ஒயரையும் முட்டலாங்க. இந்த ரெண்டு ஒயரும் இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்திக்கலாம். இந்த ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாங்க. இந்த ரெண்டு ஒயர் எடுத்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த முதல் ஒயர் எடுத்து சுற்றி விட்டுக்கலாங்க. சுற்றிட்டு பாருங்கள் இந்த ஒயர் நம்ம மடிச்சுட்ட ஒயர் எடுத்து இப்படி முன்னாடி வச்சுக்கலாங்க. முன்னாடி வெடி சுற்றி விட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸ்குள்ளேயும் இந்த ஹோல்ஸ்குள்ளேயும் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நம்ம முன்னாடி தள்ளி விட்ட ஒயர் எடுத்து பின்னாடி தள்ளிக்கலாங்க. இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதை எடுத்து மறுபடியும் நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இதை முன்னாடி எடுத்து விட்டுக்கலாம். இந்த ரெண்டு ஒயரையும் சுற்றி விட்டோம் பார்த்துங்க, அந்த ஒயர் எடுத்து இந்த ரெண்டு ஹோல்ஸ்குள்ளேயும் விட்டுக்கலாங்க. நமக்கு இப்போ பிஸ்கட் நட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒயர் ரெண்டு இருக்கு பாருங்க, இந்த பக்கம் இந்த ஒயர் நம்ம ஒரு ஒயர் தள்ளி விட்டோம் பாருங்க, அந்த ஒயர் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். அதாவது சுற்றி பார்டர் மாதிரி வரும், நடுவில் ஒரு பிஸ்கட் நட் வரும். பாருங்க இப்போ இங்கே ரெண்டு நாட்டு இங்கே ரெண்டு நாட் போட்டோம், இங்கே ஒரு நாட் போட்டுடலாங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு பிஸ்கட் நட்டு சுற்றிலும் நாட்டு வரும், சென்டரில் ஒரு பிஸ்கட் நட்டு வரும். இப்போ பாருங்க இதே மாதிரி தான் நம்ம இந்த ரெட் கலர் வந்து இந்த மிக்சர் நாட்டு வருது பாருங்க. இந்த நாட்டு ஒரு டைமண்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரே கலரில் ரெண்டு சைடு ஒயரும் வந்துடும். அப்போ நம்ம இதை எடுத்து நம்ம நாட் போடலாம். பாருங்கள் இந்த சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு நாலு நாட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த சைடில் வந்து
மூணு நாட் வரும் இந்த பக்கம். நம்ம மூணு நாட் போடணும். பாருங்க, சென்ட்ரல் ஒரு நாட்டு, இந்த பக்கம் மூணு நாட்டு, இந்த பக்கம் மூணு நாட்டு. நமக்கு இந்த கடைசி ஒயரும் இந்த கடைசி ஒயரையும் வச்சு விட்டுலாங்க. இந்த நாலு ஒயரும் எடுத்துக்கலாம். இந்த நாலு ஒயரும் எடுத்து நம்ம பிஸ்கட் நாட்டு இதை மடிச்சுட்டு நமக்கு பாருங்கள் பிஸ்கட் நாட்டு இப்போ ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஒயர் இன்னொன்று இருக்கு பாருங்கள், இதில் நம்ம ஒரு மூணு நாட்டு பார்டர் மாதிரி வரும். இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு. இங்கே ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு ஒரு பார்டர் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே ஒரு பிஸ்கட் நாட்டு, இங்கே ஒரு பிஸ்கட் நாட் போட்டிருக்கிறோம். இங்கே வந்து மெரூன் கலர் ஒயர் இங்கே வந்திருக்கு, கிரீம் கலர் ஒயர் இங்கே வந்துருச்சுக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து போடலாங்க. ரெண்டையும் சேர்த்து போடும்போது நமக்கு ரெண்டு கலந்த நாட்டு கிடைக்கும். பாருங்கள் இந்த பக்கம் நாலு போட்டோம்னா இது மாதிரியே வருது, இது மாதிரி வருங்க. இந்த பக்கம் போடும்போது நான் கொஞ்சம் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேங்க எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் ரெண்டு பிஸ்கட் நாட் போட்டிருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம இதுலேயும் கூட போடலாம், இதில் போடலாம்னு நினச்சா நம்ம போட்டுக்கலாங்க. இதுலேயும் கூட நான் ஒன்று போட்டிருக்குறேன். பாருங்க, இந்த மிக்ஸ் நாட்லேயுமே ரெண்டு பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன். நம்ம எப்படியே பின்னி வளர்த்து கொண்டு வந்துடலாங்க. மேலே வளர்த்து கொண்டு வந்தாச்சு, நம்ம சொருகி கைப்பிடி போட்டுடலாங்க. பாருங்கள் பிஸ்கட், இதெல்லாம் பிஸ்கட்டை வந்திருக்கு பாருங்கள். அங்கே பின்னி முடிச்சாச்சு, அவ்வளோதாங்க. இனி நம்மளுக்கு ஒயர் இல்லை, இவ்வளோதான் இருக்குது. இனி சொருகிடலாங்க.
இப்படி சொருகி விட்டுட்டு நம்ம கைப்பிடி போட்டுடலாங்க. இதோட முடிஞ்சிருச்சு பாருங்க, வயிறு அவ்வளோதான் இருக்கு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டைமண்ட் வந்திருக்கு நம்மளுக்கு பாருங்க. நான் போட்டு முடிச்சாடு சொருகிட்டு நம்ம கைப்பிடியும் போட்டாச்சு. இது பாருங்க, நான் இந்த இது மாதிரி பின்னாமல் சமமாக பண்ணியிருக்கேன். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுற மாதிரி பின்னி முடிச்சிருக்கிறேன். நல்லா அகலமாக வந்திருக்கு பாருங்க, அடியெல்லாம் நல்லா பெருசாக நல்லா இருக்கும் பாருங்க, பார்த்தாவே தெரியும் நல்லா அகலமாக இருக்கு. லன்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், கடைகளுக்கு மார்க்கெட் எடுத்து போகிறதுக்கும் நல்லா பெருசாகவே இருக்கும்.